அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஷார்ஜா டு மக்கா நாங்கள் வந்து போன வ்ளாக் வந்து போட்டிருந்தேன். இந்த வ்ளாகில் வந்து பார்த்திங்கன்னா மக்கா டு மதீனா தான் போட போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 9:00 கிட்டே கிளம்பணும் மக்காலேருந்து போயிட்டு, அதுக்கப்புறம் நேராக ஜம்சம் தண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் மதீனாவுக்கு போகணும். ஸோ ஆல்மோஸ்ட் அசருக்குலாம் வந்து மதீனாவுக்கு ரீச் பண்ணிட்டோம் நாங்கள். அண்ட் பார்த்திங்கன்னா போனோடனே அல் அக்ஸா மாஸ்கில் ஃபஸ்ட்டு ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உஹத் போர் நடந்த இடத்துல. ஸோ அன்றைக்கே வந்து நாங்கள் வந்து அங்கே இருக்கிற இடத்தெல்லாம் பார்க்குறதுக்கு அஜித் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஏன்னா வந்து நாங்கள் ஒரு நாள் தான் டைம் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ வெட்னஸ்டே ஈவினிங் அங்கே மகரிப் ப்ரேயருக்கு நாங்கள் உஹத் போர் நடந்த இடத்துக்கு போயிட்டோம். உஹத் மலை அங்கே பள்ளி இருந்துச்சு, அங்கேயே மகரிப் தொழுதுட்டு அண்ட் சாப்பாடும் ஃப்ரீயாக அங்கே கொடுத்தாங்க. ஸோ எல்லோரும் ஒரு சாப்பாடு வாங்கிக்கிட்டு நாங்கள் வந்து ரூமுக்கு போயிட்டோம் ஒரு 10:00. அப்புறம் ரூம்லேருந்து நவபி பள்ளிக்கு நாங்கள் வந்து வந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா வந்து 1.5 kilometers ஆஃப் வாக்கிங் டிஸ்டன்ஸ். சப்போஸ் நம்ம வந்து இந்த ப்ரேயர் டயத்துக்கு முன்னாடி, அதாவது பாங் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த டயத்தில் நம்ம கிளம்பணும் அப்படின்னா உங்களுக்கு மினி வேன் கிடைக்கும். மினி வேனுக்கான டைமிங் எல்லா பில்டிங்லேயும் போட்டிருப்பாங்க. ஸோ ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கிறவங்க மினி வேனில் வந்துடலாம். ஸோ நாங்கள் போன வெட்னஸ்டே அன்றைக்கி நைட்டே எனக்கு அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு, 10:11:30 இருந்துச்சு. ஸோ நாங்கள் உள்ளே போனோன்னே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ரவதால ப்ரே பண்ணுறதுக்கான அப்பாயின்மெண்ட் இருந்ததுனால நான் போய் அன்றைக்கி நைட்டே ப்ரே பண்ணிட்டேன். ப்ரே பண்ணிவிட்டு நபிக்கெலாம் சலாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு நாங்கள் வந்து கேட் நம்பர் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்க சொன்னாங்க. ஏன்னா கேட் நம்பர் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து மீட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ எங்களோட கேட் நம்பர் வந்து 333-334-336. இதான் இந்த 3 கேட்டு தான் நாங்கள் வந்த கேட்டு. ஸோ அந்த லைனில் பார்த்திங்கன்னா நிறையா ஃபுட் கோர்ட் அண்ட் திங்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே போகிறப்போ கேட் நம்பர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ப்ரேயருக்கு வந்து நான் சொன்ன மாதிரி மினி பஸ் வந்து ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்தாங்க. ஸோ அதில் தான் வந்தோம். அண்ட் வந்துட்டு ரிட்டர்ன் போகும்போது மட்டும் வாக் பண்ணி போகணும். இப்போ சப்போஸ் வயசானவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டாக்ஸி பிடிச்சி போங்க, ஏன்னா ரொம்ப தூரம் நடக்க முடியாது. அண்ட் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக ப்ரேயர்ஸ்லாம் முடிச்சாச்சு. அண்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தேர்ஸ்டே ஒரு நாள் இருந்துச்சு, அப்புறம் ஃப்ரைடே வந்து ஜும்மா கழிச்சுட்டு நாங்கள் உடனே இங்கேருந்து திருப்பியாக ஷார்ஜாக்கான ட்ராவல் வந்து கிளம்பிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா எங்களுக்கு 1 ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட கேல்குலேட் பண்ணி பார்த்தா 1.5 டே தான். ஏன்னா தேர்ஸ்டே ஃபுல்லாக நாங்கள் இங்கே இருந்தோம், அதுக்கப்புறம் ஃப்ரைடே ஜும்மா முடிச்சுட்டு உடனே கிளம்பிட்டோம். ஸோ இவ்வளோ தான் வந்து எங்களுக்கு மதீனாவில் இருந்த டைமு. ஸோ இந்த வ்ளாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.